வணக்கம் வந்து நம்ம என் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் என்ன வெளியே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் என்கொயரி ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் அது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறத நான் எளிமையாக சொல்லிடுறேன் எப்படி நம்ம இந்த பள்ளிக்கூடம் படிக்கும் போது கணக்கு வத்தியா ரெண்டு ஒன்று வேறு எக்ஸாம்பிள் சம்மா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இருக்கிறதுலையே கஷ்டமான செம்ம நம்மளுக்கு வீட்டு பாடமாக கொடுப்பார்ல அந்த மாதிரி தான் எளிமையான விஷயத்தில் சொல்லிடுறேன் அதை நம்ம எப்படி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ரைட் சரி இப்போது நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வீடியோவே பார்க்குறீங்களா ஸோ அதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்ப்பீங்க இல்லையா இந்த பார்க்கும் பொழுது பல வேறு விதமான காணொலிகள் நீங்கள் பார்ப்பீங்க வேறு வேறு துறையில் வந்து விருப்பம் இருக்கும் அதெல்லாமே நீங்கள் பார்க்கறது உங்களுடைய வழக்கமாக இருக்கும் இல்லை நியூஸ் பார்ப்பீங்க நியூஸ் பேப்பர் படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது ஒரு செய்தியை வந்து பார்க்கும் கேட்கும் பொழுதும் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு செய்தியை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உங்களுடைய செயல் எப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை செயல்னால் என்ன இன்னொரு வார்த்தை என்ன கர்மம் ஒரு கர்மம் எப்படி சேருகிறது அப்போ ஒரு செயல் எப்படி செய்கிறோங்கிறதையும் இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ ஆத்ம விசாரணை நமக்கு என்ன என்ன கொடுக்குது நம்மளுடைய செயலை நிறுத்துகிறது இந்த செயலுங்கிறது என்ன உடலால் செய்யக்கூடியதா இல்லை உடல் வெறும் ஜடம் இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி அது மனம்தான் அப்போ இந்த மனதை விசாரிக்கிறது தான் இந்த ஆத்ம விசாரணையுடைய வேலையை அப்போ மனதனுடைய செயலை குறைக்கிறது தான் கர்மத்தை குறை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்போ இதற்குண்டான ஒரு உதவிகரமான மிக உன்னதமான ஒரு உபகரணமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அப்போ நம்மளுடைய செயல் எங்கே எந்த செயல் நிற்கும் மனதனுடைய செயல் நிற்கும் எண்ணங்கள் எழாமல் அது அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஜடம் கிடையாது இது ஜடம் கிடையாது புரிந்ததன் பேரில் அவங்க வந்து அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் சரிங்களா இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் சரி இப்போ ஒரு செய்தியை பார்க்குறீங்க கேட்குறீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது இப்போ ரீசெண்டாக நிறைய போய்கிட்டு இருக்குது யூடியூப்லேயும் போகுது இப்போ நம்ம நியூஸ்லலாம் நிறையா இருக்கோம் பிரச்சனைகள் என்னென்னங்கிறத விட்டுருவோம் மேம்போக்கா என்னங்கிறத விட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க நல்லதை கேட்குறதோட பிரச்சனைகள் தான் அதிகமாக கேட்குறோம் இப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் மூணு விஷயம் நம்ம வந்து பண்ணுவோம் ஒன்று இப்போது ஆன்லைனில் பார்க்குறீங்கனால டப்புன்னு கமெண்ட் அடிப்போம் அந்த கமெண்ட் என்னவாக இருக்கும் நம்மளுடைய ஒரு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு செய்தியாக இருக்கும் குறிஞ்ச எதியாக எதுவும் ஒன்று இருக்கும் இது வந்து யாரையும் ஒருத்தர் தாக்குற மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஆதரிக்கிறார் போல் இருக்கும் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது பண்ணும் டக்குனு இமிட் டப் டப்னு அதை பண்ணிடுவோம் இந்த கருத்து தெரிவிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்க அந்த செய்தியை வந்து உள்வாங்கிக்குவாங்க அதை வந்து பிறரிடம் வந்து அதை வந்து ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சதாகவும் அடுத்தவங்க நாலு பேர் ஒரு பாராட்டுறதாகவும் ஏதோ ஒன்று ஆகும்போது இது ஒரு பேசுகொடு பொருளாக மாற்றிடுவாங்க இது ரெண்டு மூணாவது இந்த முன்னே இருக்கக்கூடிய ரெண்டுமே செய்யாத ஆட்கள் தனக்குள்ளேயே அதை போட்டுக்கிட்டு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்டா அப்படியாச்சு எல்லாரும் எப்படி ஆகிப்போச்சு அது அப்படி ஆகிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு ஒரு சிலர் கொஞ்சம் கற்பனை வளம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தங்களை தாங்களே ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வளத்தை வளர்த்திக்குவாங்க இதெல்லாம் மனசுக்குள்ள நடந்துட்டுருக்கும் இது எல்லாமே செயல்கள் தான் இது எதுவுமே மாட்டேங்க பாட்டுக்கு என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு பேசாமல் அமைதியாக இருக்குன்னா தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்போது சதவீதம் பேர் இதுக்குள்ளே வரமாட்டாங்க அந்த புள்ளி ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் அந்த இருப்பதை இருப்பதற்கு ஏற்றார் போலவே அப்படியே பார்க்குறோமா கேட்குறோமா ஓகே அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு விஷம் போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மனசுக்குள்ளேயும் போட்டு இது பண்ணிக்க மாட்டாங்க பேசுபாடு பொருளாகவும் மாற்ற மாட்டாங்க தான் கருத்தை வர வரமாட்டாங்க ஸோ இவங்க தான் ப்ராப்பரான ஆத்மவிசாரணை பண்ணி இல்லை இயற்கையாகவே அப்படி ஒரு மனோநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம அங்கே போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ இந்த முதல் மூன்று வேலை இருந்ததில் நம்ம கருத்தை முன்வைக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை பொருளாக மாற்றுறது இல்லாட்டி நம்மளுடைய மனசுக்குள்ளேயே போட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயம் நடக்கும் இது சராசரியாக சின்ன நம்ம குடும்பத்திலிருந்து வெளி சமுதாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இந்த ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இதனால் இப்போ என்ன பயன் இவ்வளோ தான் கேள்வியே உங்கள் கருத்து தெரிவிச்சிங்களா உடனே எல்லாம் மாறிடுமா மாறப்போகிறதில்ல இது ஒரு பேசுபடுபொருளாக மாற்றுறீங்களே இதனால் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடுமா வரப்போகிறதில்ல இல்லை அதனாலதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா இருக்க போகிறதில்ல அப்படியே பயன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த பயன் எத்தனை நாளைக்கு தான் நினைச்சு நின்ற போகுது இல்லையா ஸோ ஏதோ ஒரு காலத்தில் இப்படி ஏறுறது அப்படிங்கிறது இறங்கி தான் ஆகணும் இது இயற்கை அப்போ அதுலேயும் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது இல்லை நான் என் மனசுக்குள்ளேயே போட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அது சுத்தமாகவே எந்த விதமான பயனும் கிடையாது இல்லையா அப்போது ஒரு பயனற்ற ஒரு காரியத்தை நான் ஏன் இப்போ பண்ணணும் இவ்வளோதான் தான் கேள்வியே இவ் இவ்வளோ தான் ஆத்ம விசாரணை இப்போ நான் இப்போ நான் எதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தை கேட்குறேன் பார்க்குறேன் ஓகே இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணுன்னு எனக்கு என்ன தேவை இருக்குது அவசியமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லை நம்மளை நம்ம வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் இன்னொன்று நம்ம வளர்ந்து வரும் பொழுது நமக்கு அதைவே ஊட்டி வளர்த்தவும் செய்வாங்க பாதிப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது சொல்லி தந்தும் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி தந்தே வளர்த்துவாங்க பெற்றோர்கள் இருந்து தெரிந்தவர்கள் ஆசிரியர்கள் இது இயற்கையாக எல்லா மனிதர்களுக்குமே எல்லா உயிர்களுக்குமே இந்த ஒரு இயற்கையான குணமாக இருந்து வளர்றது தான் இந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு என்ன பண்ணிடும்னா நம்மளை எல்லா விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ண வச்சிரும் அது தேவை இருக்கோ தேவை இல்லையோ எல்லாத்துக்குமே நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சிரும் இப்படி தொடர்ந்து ஆயுட்காலம் காலம் முழுசு நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது நீங்கள்னு சொல்கிறதே ஒரு கட்டத்தில் இழந்துருவீங்க நீங்கள் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க நல்லா பாருங்களேன் பெரியவங்க அவங்கனால புலம்பாமல் இருக்கவே முடியாது புலம்பாமல் இருக்கவே உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நீ ஏன் அதை போட்டி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க பேசுவாங்க இந்த டிவியில் நிறைய டிவேர்டெல்லாம் நடக்கும் இந்த அரசியல் பயிற்சியெல்லாம் நடக்கும் அதை கேட்டுட்டு வீட்டில் இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண போக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம இப்படியே பார்த்துட்டு போய் என்ன அவன் பேசுகிறதே லூஸ் தனமாக இருக்குன்னா நீங்கள் பண்ணுறது அதை விட பயங்கர லூஸ் தனமாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கும் இது இது நடக்குது அவங்க வீட்டில் இப்போ இதில் ஏதாவது ப்ரொடக்டிவாக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குது அதில் ஒன்றுமே கிடையாது அப்போது இத்தனை எனர்ஜி நம்ம உடம்புலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த இடத்துல ஒரு எள்ள அளவும் அதில் வந்து பயனுள்ளதான ஒரு விஷயம் அந்த இடத்துல கிடையவே கிடையாது இந்த செயலை இப்போ நீங்கள் செய்யணுமான்னு யோசிக்கணும் அப்போது நம்ம அதுக்கு பழக்கப்படாத போய் என்னாகும் ஒரு ஒரு உடனே விருநாயும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறக்கு நம்மளை இது பண்ணும் அது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ இப்போ எதுக்கு இப்போ எதுக்கு இப்போ நீ பொங்குறேன் இப்போ எதுக்கு இப்போ நீ டென்ஷன் ஆன ஒரு நிமிஷம் பொறுமையார் இப்போ நீ ரியாக்ட் பண்ணுறனால இப்போ என்ன நடந்துற போகுது ஒன்றும் நடக்காது பெஸாம் பொறுமையார் நீ அதில் ஏதாவது ஒரு மேஜர் ரோல் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தரத்தில் இருக்கிறீங்க ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த முடிவை நீங்கள் எதாவது எடுக்கணும் அந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கேட்டு தான் நாலு பேர் நடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறக்கு ஒரு நியாயம் இருக்குது சம்பந்தமே இல்லை எங்கேயோ என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அதை பத்தி நான் ஏன் பேசணும் நான் ஏன் அதை மண்டையில போட்டு உருட்டிக்கணும் நான் ஏன் என்னோட கருத்தை நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துலையுமே பயனே இல்லை நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு அப்போ இது போல சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க தாங்க சின்னது உன்னோட நீங்கள் என்ன நினைக்கிற உங்க கருத்தை சொல்ல இப்போ நான் சொல்லி என்ன போகுது நான் நான் என்ன கேட்பேன் தெரியுமா ஒரு சில இடங்களில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுவேன் அது பயனற்றதாக இருக்குது இருந்தாலும் அவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன் அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதான் நீங்களே ஒன்று நினைக்கிறீங்களே இப்போ நான் சொல்றது நீங்கள் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க போங்க அப்படின்ற நான் என் கருத்தை சொல்லவே மாட்டேன் ஏன்னா அதில் பயனே இல்லை நான் அந்த கருத்துக்கு யோசிச்சு அது உள்வாங்கி நான் யோசிச்சு அது பண்ண நான் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருவேன் இந்த அமைதியாக இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு புனி என்ன தெரியுங்களா இதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி என்ன தெரியுங்களா இந்த உலகத்தில் எல்லாம் அழியக்கூடியது இந்த உலகத்தில் எல்லாம் மாறுபடக்கூடியது சுகம் துக்கம் எல்லாம் எல்லா உணர்வு எல்லாமே அழியக்கூடியது எல்லாம் மாறுபடக்கூடியது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த உலகிற்கு இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் அந்த ஒரு இன்பம்னு இருக்கு பாருங்க அது சுகம் இன்பம்னு சொல்லுவதற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை புரிதலுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்திக்குவோம் சரிங்களா அந்த ஒரு நிலை மாறாத தன்மை கொண்டது நம்முடைய கர்மத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது பிறவா நிலை பெறுவதற்குண்டான அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா இந்த வேண்டாத இழக்கூடிய எண்ணங்களை நிறுத்தி அமைதியான மனோநிலையில் இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இந்த அமைதி நீள 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 நமக்கு இறைவனிடம் சேருவதற்குண்டான வாய்ப்பும் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இந்த இன்பதுன்பம் சேர்ந்த இந்த உலகத்திற்குள்ளாக வந்து இதற்குள்ளாக இருந்து இந்த இன்ப துன்பத்தை எல்லாம் தொடர்ந்து அனுவிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்ச ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாது நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக இருக்கலாம் ஒன்று யாரும் உங்களுக்கு ஏன்னெல்லாம் ஒன்றும் கேட்க போகிறதில்ல ஆனால் அதெல்லாம் வேண்டாங்க என்னால் முடியலைங்க டயர்ட் ஆகிட்டங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் அப்போ இதுக்கு தான் ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது இப்போது டக்குன்னு ஒருத்தவங்க பார்க்குறோம் ஆஹா சூப்பரியா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஒன்று சொல்லிட்டா ஒரு பையனும் பொண்ணும் பார்த்துக்குறாங்கன்னு வச்சுக்கோம் சரியா இப்போ அந்த பையனும் அந்த பொண்ணை பார்த்து ஆஹான்னு சொல்லுவான் பிள்ளையே அந்த பையனை பார்த்து ஆகான்னு சொல்லும் சரிங்களா இது கடைசிக்கு எங்கே போய் நிற்கும்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஒரு கேள்வி இதனால் இப்போ என்ன இப்போ எனக்கு என்ன ஆயர் போகுது இதனால் அந்த ஒரு நிகழ்வு அது வந்து எனக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த இன்பம் போல் தெரிந்த துன்பத்தை வரவழைக்கக்கூடியது இவ்வளோ தான் இது இது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சது அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பரவாயில்லைங்க அப்படின்ட்டு அது இல்லாமல் ஒரு திடமான ஒரு மனோநிலை நமக்கு வேணும் இந்த இந்த இன்ப துன்பத்திலிருந்து நான் மீண்டு வெளியே வரணும்னா அடுத்தடுத்து கேள்வி கேட்கணும் இந்த இன்பம் போல் தெரியக்கூடிய துன்பத்தை நான் இப்போ எதுக்கு ஏற்றுக்கணும் இதை கடந்து மீண்டு வெளியே வருவதற்கு என்ன என்ன வழி அப்போ இங்கே இதை நாடி போகுதே அது என்ன போகுது போ என்ன போகுதுன்னு யோசிச்சேன் புத்தி தான் போகுது இந்த புத்தி என்ன பண்ணுது ஒரு சில விஷயங்களை சின்ன வயசுலேருந்து என்னுடைய உணர்வு ரீதியாகவும் கேட்டதன் மூலமாகவும் ஒரு ஒரு ஞாபக சக்தி வச்சிருச்சு அந்த ஞாபக சக்தியிலேருந்து டேட்டா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குது அப்போ இந்த புத்தி என்ன சொல்லுவது நலர் போ இருக்குடா போப்போ போ அப்படின்னு சொல்லும் அப்போ இந்த உடல் வந்து அதுக்கு இசைந்து கொடுத்து போகும் ஒரு சில உணர்வுகள் அது வாங்கிக்கும் வாங்கினோன்னா அதுவும் போய் ப மனசில் நின்றுக்கும் அப்போ இது திருப்பி இந்த மாதிரி நிறைய கால்குலேஷனில் இந்த துன்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே ஏ அதில் இன்பமும் இருக்குடா அது மட்டும் நமக்கு அது துன்பம் வந்தால் சமாளிச்சுல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓடு ஓடு அந்த இன்பம் மட்டும்தான் நமக்கு முக்கியம் இது ஆண் பெண் சேர்க்கைக்குன்னு இல்லை காசு பணமாகட்டும் சொத்து சேர்க்கிறதாகட்டும் இல்லை உறவுகளை மேம்படுத்தி கொள்வதாகட்டும் பேர் புகழ் அந்தஸ்தில் ஆகட்டும் எல்லாத்துக்குமே திங்கிற சோத்துலேருந்து எல்லாத்துக்குமே இந்த துன்பம் வரும்னு தெரிஞ்சும் கூட அந்த படத்துக்கு போகுதுன்னா இன்பம் போல் தெரிந்தாலும் அதற்கு பின்னாக துன்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோன்னா நம்ம வந்து நம்மளை நம்ம என்னன்னு சொல்லிக்க முடியும் நம்மளை நாமளே என்னன்னு சொல்லிக்க முடியும் ஏ அது வேண்டாம் அது அசிங்கம் அது வேண்டாம் பொறுமையாக இப்போ நான் என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்போது இப்போது இப்போ நீங்கள் அடுத்த வார்த்தை ஒன்று கேட்கலாம் நானே அதையும் சொல்லிடுறேன் இதை சொல்கிற அளவுக்கு உனக்கு இது இருக்கா நீ இதெல்லாம் இல்லை ஆனால் முழுமை அடையில இல்லைன்னு சொல்கிறதுக்காரும் நான் முழுமை அடையில ஆனால் நான் எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் இதற்கு நான் இவ்வளோ தூரம் சொன்ன பயிற்சியை பயன்படுத்தினதுனால எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாறுதலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன காட்டிலும் பெரியவர்களாக இருக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பெருசாக இருக்காது எனக்கே நீங்கள் நாலு வார்த்தை சொல்லித்தரலாமல் இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அங்கே பியூட்டியை நீங்கள் எனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க நான் இப்படி தான் நான் நீங்கள் அப்படி அப்படியே ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருப்பீங்க வேலை முடிஞ்சு உங்களுக்கு புரியுது அந்த அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடம் வரும்பொழுது நெத்தம் சுகமான ஒரு மனோநிலை தான் இருக்கும் அந்த இடத்துல எந்த அசைவும் இருக்காது அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கும் இதில் ரொம்ப ஆரம்ப நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாஸ் ஆட்டோ டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் நினைப்பதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இது அடிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்கு எது நினைச்சிங்கனாலும் அது நடக்கும் உங்களுக்கே ஒரு செகண்ட் இது என்ன நினைச்சலாம் நடக்குது அது மேலே ஆசையில் உளுந்துடக்கூடாது இங்கே தான் நிறைய பேர் சரிக்கிடுவாங்க அது மேலே ஆசையில் உளுந்துடக்கூடாது அப்போ அந்த நிலை வந்தாலும் கூட சித்தம் அசையாமல் அப்படியே அமைதியான மனோநிலையில் இருக்க இருக்க நம்மளுடைய குரோத் அப்படிங்கிறது ஒரு கட்ட வரைக்கும் அப்படியே நத்த மாதிரி போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் சும்மா இங்குன்னு பறந்துடும் அந்த குரோத் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த எவ்வளோ தூரம் போனாலும் சரி எவ்வளோ வேகமாக போனாலும் சரி அந்த மனோநிலை அப்படிங்கிறது அமைதியான மனோநிலையில் குரோத்து வந்துகிட்டே இருக்கணும் இப்போ இந்த நிலை போகும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவும் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் மகிழ்ச்சி அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு வேறுபாடாகவே தோணாது அந்த நிகழ்வு அது அப்படி நடக்குது அது அவ்வளோதான் ஒரு நிகழ்வை நம்மளால் கட்டெல்லாம் படுத்த முடியாது அந்த நிகழ்வில் நம்ம ஒரு பாத்திரமாக இருக்கும் அவ்வளோதான் மெத்தபடி வேறு இந்த இடமுமே நம்மளுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல கிடையாது ஸோ அதை ஒரு சாட்சிபாவமாக நம்ம இருந்து பார்க்குறமே தவிர அதற்கு எந்த விதமான ஒரு முயற்சி நம்மகிட்ட இருந்தும் வரல அங்கேருந்து வர்றத போது நான் எதுக்கவும் போகிறதில்ல ஒரு சாட்சி பாவமாகவும் நம்ம வந்து இருப்போம் பட் அது கொஞ்சம் கூட மென்டாலிட்டி ஹை லெவல் மென்டாலிட்டி வர்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் வர்றதுக்காக நான் நம்ம முயற்சி எடுக்கணும் இதில் யார் ஒருவர் வெற்றி காண்கிறாரோ அவரே தன் கர்மம் முழுவதையும் தொலைத்து பிறதானிலை அடையக்கூடியவராக இருப்பார் ஏன்னா அவர்கள் மனசிலிருந்து எந்த எண்ணமும் வெளிவருவது கிடையாது ஸோ நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு சில விஷயங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணி பாருங்கள் இது ஏன் இதனால் எதுக்கு இது ஒரு சுகம் தோணுதா இந்த சுகத்தினால என்ன பயன் அது எங்கே போய் நிற்கும் அங்கே ஒரு துக்கம் வருதா அப்போ துக்கம் வருதுங்கும் போது எனக்கு இது இருக்கும்போது ச சந்தோஷப்படுறேன் இல்லைங்கும் போது துக்கப்படுறேன் இந்த மாறுபாடான தன்மை இருக்கக்கூடிய நாள் இது இந்த பூமிக்கு இயற்கையானது இது இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நானும் மாறுபாடான ஒரு தன்மை வந்துக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு ஒரு நிலை ஒரு சமமான ஒரு நிலைங்கிறது இல்லை சமமான ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லைங்கும் பொழுது என் கர்மம் கர்மம் எங்கிட்ட இருந்து தொலை போகிறதில்ல கர்மம் தொலையாத வரைக்கும் நான் நிலை அடைய போகிறதில்ல இறைவனை என்னால் உணரவும் முடிய போகிறதில்ல அப்போ இத்தனை துன்பங்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஏன் இந்த ஒரு காரியத்தை பண்ணணும் இதனால் பயனே இல்லைங்கும் பொழுது இப்போ நான் ஏன் இந்த காரியத்தை பண்ணணும் இந்த கேள்வி வந்து கேட்டு 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 ஒவ்வொன்றா நம்ம புரிஞ்சு 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 அதை நீக்கணும்னு இல்லை நம்மளே தானே வெளியே வந்துடும் அது நம்ம கை கிட்ட இருந்தாலும் கூட நம்ம அதை பற்றி பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா சரி இவ்வளோதாங்க ஆத்ம விசாரணை இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்க பெறும் ரைட் ஸோ அனுபவத்தில் சொல்கிறேங்க நான் என்னை நம்ம நான் என்னை கொண்டு போய் ரமண மகரிஷி மாதிரியோ இல்லை வள்ளலார் மாதிரியோ என்னை கொண்டு அங்கே சேர்த்திக்க முடியுமா இல்லை நம்மளுடைய நியாயமார்கள் மாதிரி சேர்த்திக்க முடியும் முடியாது நான் இன்னும் அவ்வளோ தூரம் போகலை ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தட அவங்க சொன்னதை நான் கேட்டேன் கேட்டு பின்பற்றினேன் பின்பற்றினால நான் எப்படி இருந்தேன்னா இன்றைக்கி இப்படி இருக்கேன்னு ஒரு மாறுதல் வந்தது அப்போ அவங்க சொன்னதெல்லாம் சரி தான் அதனால் நீங்களும் முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் எனக்கு முன்னாடி நீங்கள் வளர்ந்து போயிட்டீங்கன்னா சந்தோஷம் என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிருங்க ரைட் இவ்வளோ தான் ரைட் இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் போதுவரையும் திறந்து இணைந்திருங்கள் நான் அவங்க இடத்துல என்ன பண்ணேன் நன்றி